பாதுகாப்பு இருந்ததுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ரோட்டில் போராடிட்டு இருக்கிற டாஸ்மாகை மூடுங்கடா அப்படின்னு கேட்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்து பெண்ணை அறைகிற ஒரு காவல்துறை அதிகாரியை நம்ம பார்த்தோம். அந்த காவல்துறை அதிகாரிக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்காமல் அவரை பாதுகாத்த ஒரு அரசை வந்து நம்ம பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில் குடும்ப பெண்களுக்கு, அப்பாவி இளம் பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்முறையை நாம் அறிஞ்சோம். 7 வருடமாக தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருந்திருக்கிறது. அதற்கு எதிராக எதுவுமே செய்யாமல் காவல்துறையும் அரசும் அவர்களை பாதுகாத்ததை வந்து நம்ம பார்த்தோம். இங்கே துடியலூரில் சமீபத்தில் நடந்த ஒரு சிறுமிக்கு எதிராக நடந்தது. ஆசிஃபா என்ற ஒரு சிறுமியை கோயிலில் வைத்து கற்பழித்த ஒரு கூட்டம் இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த அரசிலே தான் இருந்திருக்கிறது. ஸோ நம்முடைய பெண்களை பாதுகாப்பதற்கு, நம்முடைய இயற்கையை பாதுகாப்பதற்கு நாம் செய்யக்கூடிய முதல் வேலை மோடி அரசை வீட்டுக்கு அனுப்புறது மட்டும்தான். மோடி அரசை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பி.ஆர். நடராஜன் மாதிரியான ஒரு மகத்தான தோழரை டெல்லிக்கு அனுப்புங்க. அதுதான் நாம் இந்த தேசத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து இந்த பாஜக அரசு வந்து கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். கோயம்புத்தூர் வந்து தொழில் நகரம், தமிழ்நாட்டிற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பொருளாதார நகரம். இந்த நகரத்தில், இந்த மாவட்டத்தில் சிறு குறு தொழில்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரே நாளில் பணத்தை எல்லாம் செல்லாதுன்னு சொல்லி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலமாக கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு கலர் கலராக பணம் கொண்டு வந்த மோடி அரசு என்ன செய்தது? ஜிஎஸ்டிங்கிற ஒரு வரி சுமையை சுமத்தி ஏற்கனவே இங்கே நல்லா போயிட்டு இருந்த தொழில்கள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க சொல்கிறது, இவங்க அந்த கார்ப்பரேட் கைக்கூலிகளாக இருந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, என்ன வளர்ச்சி அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரு 4-5 குடும்பம், அம்பானி குடும்பம், அதானி குடும்பம், அப்படி 4-5 முதலாளிகள் குடும்பம் மட்டும்தான் வாழணும், மற்ற குடும்பம் எல்லாம் சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் மோடி அரசின் நிலைப்பாடு. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் இந்த கூட்டணியின் நிலைப்பாடு அது அல்ல. ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய சிறு தொழிலாளிகள், சிறு முதலாளிகள், பெரு முதலாளிகள், இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் வளரணும், ஒவ்வொருத்தவங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுதான் உண்மையான இந்த ஒரு நாட்டின், ஒரு மாநிலத்தின், ஒரு மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சி. அதற்காக பாடுபடுவது தான் கம்யூனிஸ்ட் இயக்கம். ஏன்னா ஒரு நெடிய வரலாறு கொண்ட இயக்கம், உங்களுக்கு தெரியும். சின்னியம்பாளையம் தியாகிகள், எத்தனையோ மகத்தான தோழர்களை பெற்றெடுத்த கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்த ஒரு இடம் கோயம்புத்தூர். இதே கோயம்புத்தூரில் பி.ஆர். நடராஜன் தோழர் எம்பியாக இருந்தபோது 10 ரயில்கள் கொண்டு வந்திருக்கிறார். 10 ரயில்கள் விடப்பட்டிருக்கிறது. இஎஸ்ஐங்கிற மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறது. அதில் ஒரு ரயில் வந்து திருப்பதிக்காக கொண்டு வந்த, இங்கேருந்து விடப்பட்ட ஒரு ரயில். அதனால் ஒவ்வொரு மதத்தின், ஒவ்வொரு சாதியின் வழிபாட்டு முறைகளை, அந்த மக்களின் கலாச்சாரத்தை, பண்பாட்டை காப்பாற்றக்கூடிய, அவர்களை மதிக்கக்கூடிய, அதே நேரத்தில் மதவாத சாதிய பிரிவினைகள் எதுவும் இல்லாமல் ஒற்றுமையாக செய்வதற்கான மனிதத்தை வளர்க்க கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால் திரும்பவும் பி.ஆர். நடராஜன் தோழரை டெல்லிக்கு அனுப்புங்க. அவர் நம்முடைய குரலை, கோயம்புத்தூரோட குரலை, தமிழர்களின் குரலை மிக உரக்க டெல்லியில் ஒலிக்க விடுவார், நம்முடைய வளர்ச்சிக்கு வித்திடுவார். அதனால் நம்முடைய சின்னம் சுத்தியல் அருவாள் நட்சத்திரம் சின்னம், நமது வேட்பாளர் பி.ஆர். நடராஜன் தோழர் அவர்களை வென்றெடுக்க வைப்போம். இதுக்கு முன்னாடி நல்லக்கண் ஐயாங்கிற மாபெரும் தோழரை தோற்கடித்த மண் நம்முடைய மண். அப்படி ஒரு வரலாற்று பிழையை செய்தோம். அதற்கு பரிகாரமாக, அதற்கு அதை துடைத்தெறிவதற்கான ஒரு வாய்ப்பு இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. பி.ஆர். நடராஜன் தோழரை ஜெயிக்க வைப்பதன் மூலமாக அதை செய்வோம். நன்றி தோழர்களே, நன்றி.